கிரியேட்டிவ் சப்ஜெக்ட் தானா இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு போலீஸ் பார்த்தோ இல்ல ஏதாவது கமெண்ட் பாசன மாதிரி? இல்லை, இது கற்பனை மட்டும் இல்லை. நான் நிறைய ஆட்கள், என்னோடய நண்பர்கள் நிறைய பேர்லாம் பார்த்துருக்கேன், போலீஸ் வேலை பிடிக்காமல், அதாவது பயந்த சுபாவம் உள்ள நிறைய பேர்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துருக்காங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக, உதாரணத்துக்கு அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இறந்து போயிருப்பார், அவங்க சேர்ந்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பரோட ஒருத்தர் ரொம்ப பயந்த சுபாவம், அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தார். பட் ஆனால் சேர்ந்த பிறகு அவர் நாட்பட அவர் அந்த வேலை, அந்த போலீஸுடைய யூனிஃபார்ம், அவங்களுக்கு வந்து அந்த சோசியல் சர்வீஸ் பண்ணுறப்ப அந்த மக்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறது, சந்தோஷப்படுறது, இதெல்லாம் பார்த்து அவர் வந்து ஒரு உண்மையாகவே அப்புறம் ரொம்ப தைரியசாலியாக அவர் அப்புறம் போய் நிறைய பிட் பாக்கெட் அடிச்சவங்க, மர்டர் பண்ணவங்க எல்லாம் பிடிச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான், ஸோ எந்த பயந்த சுபாவம் உள்ளவங்க கோழையாக இருந்தாலும் கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தால் வீரனாக ஆகிடணும், ஆகலைன்னா கூட அந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த யூனிஃபார்மை மாற்றிடுன்றது இந்த படத்தின் மூலிமா நாங்கள் சொல்லியிருக்கோம். ரொம்ப ரசித்த இந்த படத்தை, ரகலபுரம் படத்தில் ஆடியன்ஸ் வந்து குறிப்பாக பெண்கள் விழுந்து விழுந்து சிரித்த காட்சி நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு வந்து குழந்தைகள்லாம் கூட அந்த கருணா சார் வந்து முதல் சீன் வந்து விஜய் சார் அஜித் சார் படம், அதாவது மாஸ் ஹீரோ பெரிய ஹீரோக்களுக்கான பில்டப் இருக்கு பார்த்தீங்களா, அவன் வந்துட்டான்டா இனிமேல் ஏரியாவில் ஒருத்தன் வாலாட்ட முடியாது, என் அண்ணன் போலீஸ் ஆகிட்டான், இனிமேல் ஏரியா சுத்தமாகிடும், அப்படிலாம் பில்டப் கொடுக்க கொடுக்க லெக் ஷாட்டு ஹேண்டில் ஷாட்டு கண்ணெல்லாம் காட்டி காட்டி பயங்கரமாக ஆர்ஆர்லாம் போட்டு பில்டப் பண்ணுவோம். யாரையோ ஒரு பெரிய ரவுடியை தான் துரத்துறாரு கருணாசன்னு காமிச்சா புற போடல்னு ஒரு நாய் இவர் துரத்திட்டு வரும். ஸோ அந்த சீன் காட்டின உடனே தியேட்டரில் லேடிஸு குழந்தைங்க ஜென்ஸு கூட எல்லாமே யூத்து எல்லாருமே பயங்கரமாக கை தட்டி சிரித்தாங்க. ஸோ அந்த முதல் சீன்லேயே செட்டில் ஆகிட்டாங்க, ஓகே இது கருணாசுக்கு ஏற்ற படம் தான், கதை வந்து கதாபாத்திரத்தை விட்டு வெளியே போகலைன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து இதில் போலீஸ் ஸ்டேஷனில் யூரின் போயிடுவார் பயந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பிட் பாக்கெட் அடிக்கிறன பார்த்து இவர் பயந்து ஓடுவார்னு அடுத்து அடுத்து எல்லா காட்சியுமே விழுந்து வந்து சிரிச்சாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கிளைமேக்ஸில் வந்து பெரிய பாம் வந்து எரிஞ்சிக்கிட்டு வரும், அதை அணைக்கிறதுக்கு அந்த தீவிரவாதி சொல்லுவார், டே நீ உச்சாக்கந்தன் தானே, இவங்க ரெண்டு பேரும் அந்த நூலில் மாட்டிப்பாங்க, ஒன்று கட்டுறா உச்சா போய் அதை அணைட்டான்னு சொன்னால் இவர் வரல சார் ட்ரை பண்ணுற சார் கடவுளே உச்சா வந்து அணைச்சிடு அப்படின்னு கத்திக்கிட்டு பேசுவார். அப்புறம் பார்த்தா அணைஞ்சிடும், பார்த்தா இவர் நான் உச்சா போலையேன்னு வருணா சார், அப்புறம் தீவிரவாதி சொல்லுவான் நான் போயிட்டுனா நாங்கள் எவ்வளோ பெரிய டெரரிஸ்ட் நீங்கள் போய் உச்சா போயிட்டீங்களே, டேய் நான் இல்லைடா பின்னலாக இருந்தால் கூட பின்னாடி பிச்சுக்கண்ணா பாமுன்னா சும்மா வரணும். ஸோ அந்த கிளைமேக்ஸில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்க. அது இல்லாமல் மயில் எல்லா கதாபாத்திரமே கலைக்கிருப்பாங்க படத்தில், அது குறிப்பாக மயில் சாமி சார் கேரக்டர் வித்தியாசமாக இருக்கும் படத்தில், அதுவும் ரொம்ப ரசிச்சுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. அது நீங்கள் அந்த சுவாரஸ்யமான கேரக்டர் நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு பெரிய காமெடி பட்டாளமே வச்சுருக்கீங்க, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு வேலை வாங்கும்போது ஒவ்வொரு ஃபேமிலியும் உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து எல்லாருமே உங்களுக்கு லெவலுக்கு எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு? ரகலபுரம் படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமே அந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் தான் சொல்லணும். உதாரணத்துக்கு கோவை சரலா மேடம், மயில்சாமி சார், சிங்கம்புலி சார், மனோபாலா சார், எம்எஸ் பாஸ்கர் சார், டெல்லி கணேஷ் சார், வைரமுத்து சாரி வையாபுரி சார், இந்த பக்கம் கோவை சரலா மேடம், சிங்கம்புலி சார், ரேகா மேடம், உமாபத்மநாபன் மேடம் அப்படின்னு எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்ல பெரிய நடிகர்களை வந்து நம்ம படத்தில் கமிட் பண்ணிட்டா நமக்கு பாதி வேலை மிச்சம், நம்ம என்ன எழுதுறோமோ அதை வந்து அவங்க டபுள் மடங்காக நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் எல்லாருமே வேலையெல்லாம் நான் வாங்கவே இல்லை, நான் இந்த தான் சீனு நான் அவங்களுக்கு படித்து காமிச்சேன், அவங்க அசால்ட்டாக நடித்து கலைக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ படம் வெற்றி அடைஞ்சதுக்கு மிக முக்கிய காரணம் நடிகர் நடிகைகள். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நண்பர்களும் படம் பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா காமெடி படம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ காமெடி இருக்கும்னு சொல்லி, ஏதோ ஒரு சீரியஸான சப்ஜெக்ட்னு நினச்சோம், ஏன்னா கருணா சார் சீரியஸ் விஷயங்கள்லாம் நடிப்பார், திண்டுக்கல் சார் கூட அப்படி ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் அப்படின்னு தான் உள்ளே போனோம். ஆனால் உள்ளே வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சமீபமாக வெற்றி படங்கள் எல்லாமே காமெடி படங்களாக இருக்குது, அந்த வரிசையில் இந்த படமும் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. எங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, சாங்ஸ் பர்டிகுலராக ரொம்ப நல்லாயிருக்கு. ரெண்டாவது காமெடி படத்தை எடுக்கிறது ரொம்ப சிரமம், எழுதுறது ரொம்ப கஷ்டம், அதை விட ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது, அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக எடுத்துருக்குறீங்க, எந்த குழப்பமும் இல்லாமல் ரொம்ப பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க, கருணா சாரும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கார், நல்லா வேலை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஃபீட்பேக் எனக்கு.
அடுத்த படங்கள் கூட கட்டாயம் காமெடி ஜெனரில் தான். கர்ணா சாரே கூட அடுத்து நம்ம பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. அவர் கூடவே கூட ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி ரெடியாக இருக்குது. அதே கூட பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ வேறு ஆட்கள் வேறு நடிகர் நடிகைகள் வச்சு எடுத்தாலும் கூட எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எனக்கு காமெடி ஈஸியாக வருங்க. அதனால் காமெடி படம் தான் நான் கடைசி வரைக்கும் எடுப்பேன். அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு படத்தில் வந்து தியேட்டரில் பார்க்குறப்போ. ஸோ என்னோடய எழுத்துக்கு என்னோடய இயக்கத்துக்கு சிரிக்கிறப்போ அதோட ஒரு பெரிய சந்தோஷம் உலகத்தில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷனை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஆழ வச்சிடலாம், ஒரு செகண்ட் போதும் ஆழ வைக்கிறதுக்கு. சிரிக்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ மகிழ்வித்து பார்க்குறதுல ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி எனக்கு. அதனால்